கடவுள் தன்மை அடைய என்ன வழி என்று விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் கணவன் மனைவி மனைவி வந்து கணவனை பார்த்து அவன் என்ன செய்வானும் என்ன நடக்க போகுதுன்னு பயப்படக்கூடாது அந்த அளவுக்கு நான் நடந்துக்கணும் இப்போ ஒருத்தர் கடவுள் தன்மை அடையணும்னு சொன்னால் தன்னை சார்ந்தவர்கள் மயில் நடந்து கொள்ள வேண்டும் மனைவி மக்கள் பிள்ளைகள் உடன்பிறந்தவர்கள் நண்பர்கள் வேலை வேலையாட்கள் வேலை செய்கிறவர்கள் தாய் தந்தை இவர்கள் மகிழுபடி நடந்து கொள்ளுகின்ற கற்றுக்கொள்ளுகின்றவன் நிச்சயம் கடவுள் அடைவான் இவர் வெளியே தெரியாமல் வெளியே தெரியாமல் பாவி உள்ள கொடுமையகார பாவி கொடுமகார பாவி என்று மனைவ மனைவன் நினைத்தாலோ அல்லது வேலை செய்கிறவன் நினைத்தாலோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கு கொடுமையான பாவி என்று நினைத்தால் கொடுமகாரன் என்று நினைத்தால் நிச்சயம் அவன் என்ன செய்தாலும் முன்னேற முடியாது அப்போ அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் மனைவி மக்கள் தாய் தந்தை இவர்களை கடவுளின் மறுபரப்பாக பார்க்க வேண்டும் கடவுளின் சுரூபமாக பார்க்க வேண்டும் அதனால் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு அது மனைவி கடவுள் கொடுத்த பிச்சை உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இவர்கள் மகிழ்மொழி நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே சிறந்த ஆன்மீகமாகும் வீட்டுள்ளவர் உள்ளவர்கள் வீட்டுள்ளவர்கள் உள்ளவர்கள் மனசில் மனசு வந்து பதினொம்படியோ அஞ்சு மடியோ நடக்கக்கூடாது எப்போது வீட்டுக்காரர் வருவார் என்று மனைவி இயங்க வேண்டும் எப்போ மனைவி வருவார் என்று கணமணி இயங்க வேண்டும் எப்போ அப்பா வருவார் என்று பிள்ளைகள் இயங்க வேண்டும் எப்போது மக என்று தாய் தந்தை இயங்க வேண்டும் எப்போது நண்பனை பார்க்கலாம் என்று நண்பனை விரும்ப வேண்டும் எப்போ நம்ம அது நம்ம முறாளி எப்போ வருவார் என்று வேலைக்கார நினைக்க வேண்டும் ஆக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி குண்டு மறுபடி நடந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு எப்போ வரும் தன்னை சார்ந்தவர்கள் எத்தனை பேரும் மன விரும்புவார்கள் வெளியே போய்வர்கள் வெளியே வந்து இனிமையாக பேசுவார்கள் நீ வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி நடந்து கொள்ளாமல் வெளியே தேனூலுக்கு பேசுவானே என்ன படம் அதனால் எந்த படமும் கிடைக்காது நமக்கு துன்பம் வந்தால் தம் நமக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் தான் நமக்கு துணையாக இருப்பார்கள் இவர்கள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்வதே சிறந்த அறிவாகும் இந்த அறிவு யார் தருவார் அசன் அகத்தி சந்தன் தருவார் பூஜை செய்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் பூஜை செய்தால் பெற வேண்டும் இதை அப்போ என்ன வேண்டும் ஒரு கனவுன்னு நினைக்க வேண்டும் என்னை சார்ந்தவர்கள் என்னை புண்ணியவான் என்னை அன்போடு பார்க்க வேண்டும் என் குடும்ப அவர் குடும்பகாரன் என்று சொல்லாத அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்போ அவர் என்ன அது அப்படி வேண்டிக் கொண்டால் அருண் சிவா முதல் அடிப்படையை ஒருவன் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும் சைவ உணவு சாப்பிட வேண்டும் ஆக சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் குழால் உணவு உண்ணக்கூடாது அப்போ குலால் உணவு உண்டுகின்றவர்களுக்கு ஜீவகாரணம் இருக்க முடியாது நான் சொல்லலை வலுவூர் சொல்கிறான் படை கொண்டா நெஞ்சம்போல் நன்று ஊக்காது உடன் உடல் சுவை உண்டாருமனன்னா கையில் ஆயுதம் வச்சுட்டு போக வந்து கண்ணை காட்ட முடியும் கண்ணை கண்ணோடி இருப்பானா இருக்க மாட்டான் அது மாதிரி இதயத்தில் வந்து கனி கது கனிவு சிந்தை எப்போது வரும் நான் இனி சைவ உணவு தான் மேற்கொள்வேன் அசைவ உணவு உண்ணா மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் நேற்று வழி உண்டிருந்தாலும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்